wish you a very happy new year to all. ஃபேஸ் பண்ணோம் சீரியல்ஸ் பார்க்காம ஈவன் ஒரு 3 to 4 months சீரியல்ஸ் எதுவுமே பார்க்காம பழைய மூவிஸ் மட்டுமே போடுற சேனல்ஸில் பழைய மூவிஸ் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம டைம் எல்லாமே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் இந்த 2020ல தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர். இது பிளான்டு வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட்டு 2020 எப்படி வந்து எனக்கு பர்சனலாக போச்சு அப்படின்றத சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்ற ஒரே ஒரு தாட்டில் தான் இந்த வீடியோ வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். 2020 பொறுத்த வரைக்கும் இப்போது 2020 ஸ்டார்டிங் ஜான்வரியில் பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக தான் நியூ இயர், அதுக்கப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக அந்த மாதிரி தான் போச்சு. பட் 2020 ஜான்வரிக்கு முன்னாடி 2019 நவம்பர் டிசம்பரில் பார்த்தா நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ் அதுக்கப்புறம் நியூஸ்லாம் பார்க்குறப்போ இந்த மாதிரி சைனாவில் வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்றத கேள்விப்படுறப்போ சைனா, ஸோ நிபா வைரஸ் கூட நமக்கு வந்து கேரளா நம்மளோட நியர்பை ஸ்டேட்டில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது கூட நமக்கு அந்த அளவுக்கு பாதிக்கலை அப்படின்றப்போ இதுதான் இது வந்து இந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய பேண்டமிக் ஆகுன்ற மாதிரி 2019 வந்து யோசிக்கலை. பட் அதுக்கப்புறம் பார்த்தா ஜான்வரியில் கூட அந்தளவுக்கு இதெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மாதிரி எந்த தாட்டும் வந்ததில்லை. ஒரு ஃபெஸ்டிவல் மோட்லேயே போச்சு ஜான்வரி. அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெப்ரவரியில் ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்லேருந்து வந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் ஒரு அவுட்டிங் போனோம், ஊட்டி போனோம். மேரேஜுக்கு அப்புறமா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா போன அவுட்டிங் அது பாப்பாவோட. ஸோ ஃபெப்ரவரி எல்லாமே ஜாலியாக தான் போச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து மார்ச் பார்க்குறப்போ பாப்பாவுக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்காக ரொம்பவே நான் அலைஞ்சேன். மார்ச் மிடில் ஆஃப் த மார்ச் மார்ச் 15-17 வரைக்கும் பார்த்தா ஸ்கூலுக்காக ரொம்பவே நம்பர் ஒன் ஸ்கூல் சிட்டிலேயே பெஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கணும் அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலாக போகாத ஸ்கூல் கிடையாதுன்ற மாதிரி எல்கேஜி அட்மிஷனுக்கே ரொம்ப அலைஞ்சேன். மார்ச் 17 அப்புறமா இங்கேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு டெல்லியில், அதுக்கப்புறம் பெங்களூரில், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரமில் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படி கேள்விப்பட்டோன்னு. ஸோ எஜுகேஷனை விட ஹெல்த்துன்ற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம நியர்பை ஸ்கூல்லையே அட்மிஷன் போடலாம், நம்பர் ஒன் ஸ்கூல் அப்படி இப்படியெல்லாம் அலைய வேண்டாம்னு சொல்லிவிட்டு நியர்பை ஸ்கூல்லேயே அட்மிஷன் போட்டாச்சு. ஸோ மார்ச் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்கூல் அந்த மாதிரியே போயிடுச்சு. ஸ்கூலாக அலைஞ்சு பாப்பாவுக்கு அட்மிஷனுக்காக அந்த மாதிரி போச்சு. ஸோ ஏப்ரல் தான் வந்து பார்த்தா ஃபுல் லாக்டவுன், மார்ச் 26 அப்புறமா ஃபுல் லாக்டவுன் அந்த மாதிரி. ஸோ அந்த ஏப்ரலில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் 2020 என்னன்னு பார்த்தா என்னோடய சிம் வந்து ஒர்க் ஆகாமல் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு பெரிய யூடியூபர் இல்லாட்டியும் ஒரு சின்ன யூடியூபர்னாலும் இப்படி பெருசாக ப்ராட்பேண்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் மொபைலில் யூஸ் பண்ணுற நெட்டு மட்டும்தான். ஸோ அது வந்து எனக்கு அந்த சிம் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போனதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ ஏப்ரல் 14 அப்புறமா தான் 3 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து புது சிம் மாற்ற முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு 1 day அந்த மொபைல் நெட்ஒர்க் எதுவுமே இல்லாமல் எப்படி சஃபர் ஆன அப்படின்றது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் ஏப்ரலில். வேறு ஒரு பேக்கப் சிம் ஒன்று இருந்தது, ஸோ அதை வச்சு நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன் அந்த டைமில். ஸோ தேங்க்ஸ் டு டெக்னாலஜி அந்த இன்னொரு சிம் இருக்கிறதுனால அதில் டாப் அப் பண்ணி அதில் நெட் கார்ட் போட்டு நம்ம யூடியூப்க்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோடு பேசுகிறதுக்கும் நெட்ஒர்க் இல்லைன்னா முடியாது. ஸோ அவங்க அப்ராடில் இருக்காங்க, அதனால 3 வீக்ஸ் வந்து அந்த பேக்கப் சிம் இல்லைன்னா என்ன இருக்குன்றதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஹஸ்பண்ட்கிட்ட பேசாமல் அதுக்கப்புறம் யார்கிட்டேயுமே பேச முடியாமல் இருந்திருக்கோம். ஏப்ரல் மே வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, சேம் லாக்டவுன் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. மே மந்த்து வந்து கொஞ்சம் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ வீட்டுக்குள்ளே ஜஸ்ட்டு ஷாப்பும் பார்த்தா ஒரு 1 o'clock வரதா, அதுக்கப்புறம் ஈவினிங்கும் ஷாப்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அந்த ரொம்ப பேசிக் நீட் மட்டும்தான் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் வாஷ், அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா குளிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரியே ஃபுல்லாக கிளன்லினஸ் அந்த மாதிரியே வந்துட்டு பாப்பாவுக்கு அப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே அதே ஒரு இது தான், அதே ஒரு தாட் தான் ஓடிட்டே இருந்தது. வெளியே போனாலே ரொம்ப
காஷியஸாக எதுவுமே டச் பண்ணாமல் அந்த மாதிரி ஈவன் ஏடிஎம் போனால் கூட அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏப்ரல் மே மொரால சேமாக தான் போச்சு. தென் ஜூன் கம்ப்ளீட்டாக பேக் டு த நார்மல் லைஃப்ன்ற மாதிரி வரல. ஸோ திரும்பவும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருந்தோன்னா பஸ்ஸஸ் திரும்பவும் நமக்கு நார்மலாக போகலை, எல்லாமே நார்மல் அந்த சுச்சுவேஷன் வரல அப்போ கூட. நெக்ஸ்ட்டு ஜூலை, ஜூலையில் பார்த்தா பெரிய ஹெல்த் இஷ்யூ எல்லாருக்குமே ஃபேமிலியில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தோன்றதே தெரியல. ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த 4 மந்த்ஸுமே பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே வந்துட்டு வெளியே போகாமல் கூட வீட்லேயே இருக்க முடியும் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சுது. பட் ஜூலையில் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயே ஆகணுன்ற மாதிரி ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ இருந்தது. அந்த டைமில் அந்த ஜூலை வந்து ரொம்பவே ஹார்டாக தான் போச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட், ஆகஸ்ட் வந்து லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தது வந்து ஆகஸ்ட்டில் தான். அதுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் அதுக்கு நடந்துச்சுன்னு சொல்லலாம். லேண்டு மட்டும் வாங்க முடிஞ்சது. அந்த ஆகஸ்ட் வந்து இந்த 2020 நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம்னா அது ஒன்று தான். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்தது மாதிரி அந்த ஆகஸ்டில் அந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட் நடந்தது மட்டும்தான் நல்லதாக இருந்துச்சு. ஸோ 2020 வந்து என்ன தான் நம்ம 2020 அப்படி செஞ்சிடுச்சு இப்படி செஞ்சிடுச்சு நம்மளை வச்சு செஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் 2020ன்றது வந்து எல்லாராலையுமே மறக்க முடியாத ஒரு இயராக தான் இருக்கும். இப்போ 2016 என்னாச்சு, 2017 என்ன, 18 என்ன, 19 என்னன்ற மாதிரி மந்த் வைஸ் நமக்கு வந்து ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். பட் 2020 மந்த் வைஸ் நம்ம எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், சீரியல்ஸ் பார்க்காம, ஈவன் ஒரு 3 to 4 மந்த்ஸ் சீரியல்ஸ் எதுவுமே பார்க்காம, பழைய மூவிஸ் மட்டுமே போடுற சேனல்ஸில் பழைய மூவிஸ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம டைம் எல்லாமே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அந்த 2020 தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பரில் கொஞ்சம் ஓகேவாக தோணுச்சு. அந்த லாக்டவுன் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு லாக்டவுன் ரிலீஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. ஸோ செப்டம்பரில் பார்த்தோம் அப்படின்னா கசினோட மேரேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் எல்லாமே ரொம்பவே ரஷ் இல்லாமல் போனதால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அப்பவும் கூட பாப்பா வச்சுட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுன்றதுனால நம்ம எங்கேயுமே நான் எங்கேயுமே போகலை. மெயினாக இது எல்லாமே எதுக்கு நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து இந்த 2020 என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, மோரார்லஸ் நம்ம எல்லாருமே வந்து சேம் ப்ராப்ளம் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த இயரில். மோஸ்ட்லி எல்லாருமே செலிப்ரிட்டிஸாக இருக்க மாட்டாங்க. செலிப்ரிட்டிஸ்னு பார்த்தோம்னா ஒரு ஹோல் பாப்புலேஷன்லேயே 1%க்கும் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்மள மாதிரி காமன் பீப்புள் இந்த 2020 என்னென்ன இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம், என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி நீங்களும் எங்கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2020 த்ரோ பேக்ன்ற மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு யோசித்தேன். ஒன்றுமே பிளான் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃப்ளோவில் பேசுகிறது தான். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர், ஓகே செப்டம்பருக்கு அப்புறமா பார்த்தா அக்டோபர், அக்டோபர் நார்மலாக தான் போச்சு செப்டம்பர் மாதிரியே. அதுவும் நிறைய ரிலாக்ஸேஷன் இருந்தது லாக்டவுனில், ஸோ அது கொஞ்சம் நார்மலாக தான் போச்சு. இருந்தாலும் அந்த அக்டோபருக்கு அப்புறம் நம்ம மாஸ்க் போடாமல் அந்த மாதிரி போக ஆரம்பித்தாங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை. ஈவன் ஏடிஎம் போனாலும் ஷாப்ஸ் போனாலும் மாஸ்க். 2020 இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே என்ன தோணுச்சு அப்படின்னா, வெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட ஹெல்த்துன்றதை வந்து நம்ம ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தோம். 2020 ஹெல்த்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். கஷ்டப்பட்டு ஒரு 4-5 மாதம் இருந்தோம் எல்லாருமே. நெக்ஸ்ட்டு அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபெஸ்டிவல் தீபாவளி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் வந்ததுனால அந்த நவம்பருமே ஒரு ஃபன் ஃபீல்டாக ஷாப்பிங். திரும்ப வந்து நம்ம தீபாவளி ஷாப்பிங் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். நிறைய வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலுமே ஹாஸ்பிட்டல் பக்கமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் கிளினிக் கூட போகாமல் ஒரு 5-6 மாதம் இருக்க முடியும் அப்படின்றதும் இந்த 2020 நம்மளுக்கு நல்லாவே நம்மளை ரியலைஸ் பண்ண வச்சிச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நவம்பர், அதுக்கப்புறம் டிசம்பரில் பார்த்தோன்னா டிசம்பர் ஆஸ் யூஷுவல் 2021 வந்துட்டு இதை பண்ண போகிறேன், இது ரெசல்யூஷன்,
இல்லை இதை வந்து நீங்களும் பண்ணுங்கன்ற மாதிரி அட்வைஸ் மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை. பட் இது ரிலேட்டடாக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ இந்த மாதிரி பேசி பண்ணியிருக்கேன். டிஜிஎம் டிக்குன்னு சொல்லிட்டு, டோன்ட் கிவ் மொபைல் ஃபோன்ஸ் டு யுவர் சைல்டு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து 2020 இருந்தே மோஸ்ட்லி மொபைல் ஃபோன் வந்து நைட்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம் நியூ இயருக்கு அப்படின்னா என்ன யோசிப்போம், ஃபஸ்ட்டு அது நமக்கு நல்லதாக இருக்கணும் அது யோசிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, மேபி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸோ அவங்களுக்கு நல்லதாக இருக்கணும். நம்ம இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா எல்லாருக்குமே அது நல்லதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு ரெசல்யூஷன்ன்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா, மொபைல் ஃபோன் வந்து நான் நைட் வந்து மோஸ்ட்லி பக்கத்தில் வச்சுருக்க மாட்டேன். அப்படி பக்கத்துலேயே வச்சுருந்தாலும், ஏன்னா பக்கத்தில் பாப்பா தூங்கிட்டு இருப்பாங்க, வயசானவங்க, நம்ம அம்மா அப்பா யார் வேணால் நம்மக்கிட்ட படுத்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு அந்த ரேடியேஷன் பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆல்ரெடி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை, எல்லாமே எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ முடிஞ்ச அளவு மொபைல் வந்து நைட்டு வந்து ஆக்டிவாக வச்சு பக்கத்துலேயே வைக்காதீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைம் பார்க்குறதுக்குன்னே மொபைல் ஃபோனை பக்கத்தில் வச்சுருப்போம். டைம் பார்க்குறதுக்கு ஒரு 100 to 150 ருபீஸில் ஒரு அலாரம் கிளாக் வாங்கி வச்சா போதும். பட் அது கூட நம்ம டைம் பார்க்குறதுக்குன்னே நம்ம தலை பக்கத்துலேயே மொபைல் ஃபோன் வச்சுருப்போம். அது வேண்டான்றது நான் வந்து டிசைட் பண்ணி ஏற்கனவே அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட என்ன பண்ணுவேன்னா, நைட் வந்து மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பக்கத்தில் வைப்பேன். உங்களால் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண முடியாது, எனி டைம் எனக்கு முக்கியமான கால் வரும் வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அட்லீஸ்ட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத உங்களோட அனதர் நம்பர் முக்கியமானவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து ஒரு ஆர்டினரி ஃபோனில் வச்சுக்கோங்க. இல்லை ஆர்டினரி ஃபோன்லலாம் வைக்க முடியாதுன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்ககிட்டருந்து கொஞ்சம் தள்ளியாவது வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன், ஃப்ளைட் மோடில் போட்டு பக்கத்தில் வச்சுருப்பேன். ஸோ ஃப்ளைட் மோடில் போட்டு வைக்கிறதுனால அதில் எந்த வித ரேடியேஷன் அவ்வளோவா இருக்காது, ஈவன் சிக்னல் கூட இருக்காது மொபைலில். ஸோ அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் அந்த கிளாக் மாதிரி பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம்மேக்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.